தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பழைய கார் மார்க்கெட்டில் ஒரு கார் வேணும்ன்ட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது எந்த டைம்லேருந்து எந்த டைம் வண்டி வாங்கலாம், எத்தனை வருஷம் வண்டி வாங்கலாம், ஸோ எவ்வளோ நாள் வந்து நம்ம வண்டி கொஞ்சம் பழைய வண்டின்றது வாங்கணுன்ட்டு முடிவெடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பழசு வந்து நம்ம வாங்கலான்ட்டு நிறைய டவுட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த அவங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதா தான் இந்த வீடியோ வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு நியூஸ் நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருக்கலாம். இப்போ 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வாகனம், 20 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வாகனம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த இதுலேருந்து அது அமலுக்கு வருது, எந்த டயத்துலேருந்து அது அமலுக்கு வருது, அதில் என்னென்ன உங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். அதனால் அந்த டைம்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக எத்தனை வருஷம் வண்டி வாங்கலான்றதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திடுறேன். ஸோ இப்போ 20 வருஷம் பேன், அதாவது 20 வருஷம் கழித்த வண்டி வந்து கண்டிப்பாக நான் நிப்பாட்ட போகிறோம். கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் ஒரு வண்டி கிடக்கும்போது அந்த வண்டியிலேருந்து வெளிப்படுற மாசோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டான எமிஷன், அதாவது நம்ம மாசு கட்டுப்பாடு விதிக்கு உட்பட்ட மாதிரி அந்த வண்டி உற்பத்தி ஆகியிருக்காது. 20 வருஷம் முன்னாடி இருக்கிற வண்டியோட மாசு கட்டுப்பாடு வேறு, இப்போ சேல்ஸில் இருக்கிற வண்டியோட மாசு கட்டுப்பாடு வேறு அப்படின்றத கவர்மெண்ட் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் ஒரு வாகனம் ஆகுதுன்னும்போது அதோட உங்களுக்கு தேய்மானம், அதோட மாசோட அளவீனம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது வெளிப்படுத்துகிற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடோட அளவுகள் நம்ம இப்போ பயன்படுத்துகிற வண்டிகளோட பல மடங்கு உங்களுக்கு வந்து அதிகரித்து வெளியே மாசு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால் முதல் கட்டமாக என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2022 ஏப்ரல் மாதத்துலேருந்து இது அமலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி முதல் கட்டமாக அந்த நாள் அறிவித்து அந்த நம்ம தடை அப்படின்னு சொல்லி சொல்கிற இதில் முதல் கட்டமாக கவர்மெண்ட்டில் இருக்கிற 20 வருஷத்தை நெருங்கின வண்டிகள் எல்லாத்தையுமே முதல்ல அவங்க முதல்ல உடைப்புக்கு எடுக்கிறோம். உடைப்புனா ஸ்கிராப்பு பாலிசின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வண்டியை வந்து முற்றிலுமாக ரோட்டில் ஓட்டுறதுக்கு தடை விதித்து அந்த வண்டியை கொள்முதல் பண்ணி அவங்க வந்து ஸ்கிராப் பண்ணிடுவாங்க, முழுசாக பிரிச்சுருவாங்க. ஸோ அதை மாதிரி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வெஹிக்கிள், கவர்மெண்ட்டு யூஸ் பயன்பாட்டில் இருக்கிற வாகனத்துக்கு அவங்க செயல்படுத்திட்டு அடுத்த கட்டமாக தனியார் மயமாக, தனியார் மயன்றதோட ஒரு வீட்டு உபயோகத்துக்கு இருக்கிற வாகனம், காராக இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் யூசேஜுக்காக இருந்தாலும் அந்த வாகனம் எல்லாமே பறிமுதல் பண்ணி ஸ்கிராப்பேஜ் பாலிசிக்கு பண்ணிடுவாங்க, அதாவது உடைப்புக்கு போட்டுருவாங்க. இப்போ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லைஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் எஃப்சி பண்ணி நீங்கள் ஓட்டினாலுமே அதிகப்படியாக அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான், அந்த 5 வருஷம்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 15 வருஷம், 10-13 வருஷம் வண்டியெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதனால் நான் சொல்லிக்க விரும்புறது என்னென்னா, பழைய வண்டி மார்க்கெட்டில் நீங்கள் தேடும்போது அதிகபட்சமாக ஒரு 7 வருஷம் வண்டியை நீங்கள் பார்க்குறது நல்லது. அதிகபட்சமாக 7 வருஷம்லேருந்து இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி, வண்டி தெளிவாக இருக்குன்ற பட்சத்தில் 10 வருஷன்றதை அதிகபட்சமாக வச்சுக்கிங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் நீங்கள் வாங்குகிற ரேட்டுக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணாலும், நீங்கள் எஃப்சி பண்ணுற ஸ்டேஜில் விற்றீங்கன்னாலும் சரி, இல்லை ஸ்கிராப்பேஜ் போடுற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி. இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்தில் இருக்கிற வண்டியிலே டீசல் வண்டியை பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை மாதிரி நம்மளுக்கு நாளடைவில் சென்னையிலையும் வரலாம். இப்போ அதனால் உங்களை சேவ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், காத்து கொடுக்கறதுக்கு, டீசல் வண்டி வாங்குறீங்கன்ற பட்சத்தில் அதிகபட்சமாக 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வண்டியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் வாங்கிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து சென்னையில் அந்த தடை கொண்டு வரல, ஆனால் ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். அது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தினாலும் நீங்கள் வந்து ஒரு மலிவு விலையில பார்த்து வாங்குறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா, அதை அவங்க தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சென்னையை தாண்டி வெளியில் எங்கேனாலும் விற்கலாம். அந்த 10 வருஷன்றது மட்டுமே அதிகபட்சமாக எடுத்துக்கங்க, பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த 15 வருஷன்றது ரேஞ்செல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உதாரணத்துக்கு 2005-2006 மாடலை விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் 2010-2012 அந்த மாதிரி மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேன்லேருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதுல அதிகப்படியான நஷ்டம் வராமலும் நீங்கள் வந்து தப்பிக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, இப்போ கவர்மெண்ட் சொல்கிற அந்த டைம் 2022 ஏப்ரலுக்குள்ள இந்த ரூல் வந்து நம்ம அமலுக்கு வருன்றதுனால நிறையா அந்த பழைய கார் வச்சுருக்கிறவங்க விற்கிறதுக்கு முற்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க வந்து விற்கிறதுக்கு முற்படும் போது அவங்க வந்து அந்த வண்டியை ரீஸ்டோர் பண்ணி, அதாவது இப்போ எஃப்சிலாம் நாங்கள் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம், அதாவது வண்டியை வந்து ரீபெயிண்ட் பண்ணி பக்கா கண்டிஷனில் அவங்க சொன்னாலும் அதிக விலை கொடுத்து வாங்கி ஏமாற வேண்டாம். நீங்கள் இப்போ ஒரு வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குன்னாலும் அந்த வருஷத்தை முன் வச்சே பேசுங்க. வண்டி என்ன தான் அவங்க பெயிண்ட் பண்ணியிருந்தாலும், என்ன தான் அவங்க அவுட்லுக் ரெடி பண்ணியிருந்தாலுமே, வண்டியோட கிலோமீட்டர்ஸை வச்சு அந்த வருஷத்தை கணக்கு பண்ணி நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன்னு அவங்க சொன்னாலும்
நீங்கள் கொடுத்துருக்கிற என்ன அவங்க கிலோமீட்டர் என்ன வருஷம் அதை பேஸ் பண்ணி ரேட் பேசி வாங்குங்க. ரொம்ப படியான நஷ்டத்தை நீங்கள் பேஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 10-15 வருஷம் முன்னாடி ஒரு இனோவாவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ அவங்க 10 வருஷம் வண்டியை வந்து இப்போ 2005 மாடலாம் 5 லட்சரூபாய்க்கு விற்கிறாங்கன்னே வச்சுக்கிங்க. இனோவா வந்த லான்ச் ஆன டைம்லேயே ஜி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5-9 லட்சரூபாயில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து இத்தனை 10 வருஷம் ஓட்டி ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியுமே அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் தான் நஷ்டம். இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்ற போது அவங்க எல்லாம் நாங்கள் செலவு பண்ணிட்டோம் ஒரு 6 லட்சரூபா கொடுங்க இல்லை 5.5 லட்சம் கொடுங்கன்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு 4 வருஷம் யூஸ் பண்ணி 15வது வருஷம் நீங்கள் எஃப்சிலாம் பண்ணி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த செலவெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அந்த 10 வருஷம் பேன் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா சென்னையில் நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கும். இப்போ வர்ற சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஹை செக்யூரிட்டி நம்பர் பிளேட் வந்து கூடிய சீக்கிரம் அமலுக்கு பண்ணித்திருவாங்க பழைய வண்டிகளுக்கும். அது போக இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டடாக வருது. உங்களுக்கு அதே மாதிரி நம்ம டோல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இபாஸ் நம்ம இது ஃபாஸ்டாக் மூலயமா நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவங்க லிங்க் பண்ணிட்டாங்கன்னா சிக்னல் சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அலாரம் கொண்ட ஸ்பீடு சென்சிங் கேமராஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஸ்பீட் சென்சிங் ஸ்பீடு அதிகமாக போனாலே அவங்க வந்து ஃபைன் பிடிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால அவங்க அந்த ஹை செக்யூரிட்டி நம்பர் பிளேட்டை வச்சு ஏஜை கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு ஹெவியான அமௌண்ட் ஃபைன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சென்னைக்குள்ளே ஓட்ட முடியாதுன்றதை மனசில் வச்சுக்கிங்க. அந்த ரூல் வந்துருச்சுன்னா அதனால் முடிஞ்ச வேலைக்கு 2015-10-11க்கு மேலே இருக்க வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபகரமான தான் இருக்கும். ஸோ இந்த ரூல் படி உங்களுக்கு என்ன வருது, இந்த 20 வருஷம் பேன்றது என்ன பண்ணுறாங்க, இந்த 20 வருஷத்துக்குள்ளே நம்ம வண்டி வந்து இந்த 2022 ஏப்ரலில் அவங்க அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வண்டி என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் அவங்க வந்து அது ஒரு ஸ்கிராப்பேஜ் பாலிசி மூலமா அந்த வண்டி எடுத்து மெயின் சோர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வண்டியோட எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கிராப்பு என்ன எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் எடுத்து அவங்க ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு காசோல மூலியமாகவோ இல்லைனா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒரு டிராஃப்ட் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து குறிப்பிட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் எந்த ஷோரூமில் எந்த கார் வாங்கினீங்கனாலும் யூஸ்டு கார் மார்க்கெட்டாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அந்த இதை வந்து காசாக நீங்கள் வந்து மாற்றிக்கலான்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால் அவங்க அந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசிக்கு எடுத்து அந்த காரை உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் புது கார் வாங்குறதுக்கோ இப்போ அப்போ உள்ள BS6 வாகனத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் அந்த பழைய வண்டினாலும் ரொம்ப பழைய வண்டிக்கு மாற முடியாது, BS4லேருந்து BS6 ரேஞ்சுக்கு இருக்கிற வண்டிங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தி ஒன்று எலக்ட்ரானிக் வாகனமாகவோ இல்லை BS6 மாசு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு வண்டியாகவோ வாங்கலான்ட்டு கவர்மெண்ட் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கிற வேண்டிய விஷயம், கவனமாக இருக்க வேண்டிய தருணம். உங்களுக்கு ஒரு 10 வருஷம்ன்றது அதிகபட்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற வண்டியை குறிப்பிட்டு சொல்லும்படி வாங்கவே வேணாம். என்னோடய கருத்து வந்து அதுதான். இப்போ நீங்கள் வந்து அந்த அவங்க புது ஓனருக்கு அவங்க வாங்கி நல்லா அனுபவிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு இதில் பெரிய லாஸ் இல்லை, வாங்கி ஓட்டுற உங்களுக்கு தான் வந்து லாஸேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் 2011க்கு மேலே இருக்கிற வண்டியை பாருங்கள். இப்போ 2021 இந்த முடிய போகுது அப்படின்னா இப்போவுமே 10 வருஷம் ஆகுது. அதனால் 2011-12-13ன்றதுலேருந்தே பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு அந்த வண்டி லாபகரமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சு வருஷம் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுங்கன்னு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அது போக இந்த 20 வருஷம் தடன்றது என்னன்றது உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய யூஸ்ட் கார் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, இன்னும் நிறைய யூஸ்ட் கார் ரிவ்யூஸ் நான் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.